நீங்கள் என்ன பண்றீங்க? I'm a traveler. ஓ, ட்ரான்ஸ்ட் ஸ்கீமா? ட்ராவல், ட்ராவலிங். நீங்க செம்ம ஸ்பீடா போறீங்களோ? இல்ல, நாட் ரேசிங், ஜஸ்ட் ட்ராவலிங். ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும் போது ரோட்ட மட்டும் பாத்துட்டு ஓட்டுவீங்க, நாங்க அப்படி சுத்தி இருக்கிற உலகத்தையும் பாத்துட்டு ஓட்டுவோம். நீங்க மொத்த ட்ராவலே ஒரு டெஸ்டினேஷன். ஃபென்டாஸ்டிக் ப்ரோ, கை விடுங்க. யாரும் பெருசா போத இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த போட்டோஸ் எடுத்து அதை டிஸ்கிரைப் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவீங்க. வெல்கம் டு யாத்திரை. நான் உங்க யாசர். எங்க கூட சேர்ந்து பயணிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இன்ஸ்டாலையும் ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிட்டன் பிசி ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு இந்த சம்மர்ல. எப்படின்னா, இந்த ஊரு முழுக்க முழுக்க எரிஞ்சு போயிடுச்சு ஃபாரஸ்ட் ஃபயர்னால. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னதான் பிரிட்டிஷ் கொலம்பியா வந்து நார்மல் ஒரு மாடரேட்டான டெம்பரேச்சராக இருந்தாலும், சம்மரில் வந்து 25 டிகிரி போகிறது, டிகிரி செல்சியஸ் போகிறதே ஒரு பெரிய இதுன்னு பார்ப்பாங்க, ரொம்ப சூடுன்னு பார்ப்பாங்க. இந்த லிட்டன் பிசி என்ன நடக்கும்னா, 40-45 டிகிரி செல்சியஸ் வந்து போகும், அந்த லெவலுக்கு வெயில் போகும். அதே டயத்தில் குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா -40 வரைக்கும் போகும், -40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். இந்த இடத்துல உள்ள எல்லா இதுவும் தீப்பிடிச்சு எரிஞ்சதுனால இப்போ வந்து இந்த இடத்த காலி பண்ணாங்க. அதனாலேயே இந்த இடம் வந்து ஒரு ஃபேமஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு அழகான சுற்றி மலையடிவாரம். மலையடிவாரத்துக்குலாம் நம்ம ஒரு 2-3 வீடு குடிசைகள் தான். ஆனால் இருக்கிற மக்கள் தொகை இங்கே வந்து ரொம்ப கம்மி. இவங்கெல்லாம் அந்த வெயில் இதில் அதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படின்னா, இருக்க இடம் இல்லாமையான இந்த இடத்துல ஹோட்டல்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரொம்ப இது பண்ணாங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வைல்டு கிரேசிங் லேண்ட்ஸ் மாதிரியே இருக்கும். இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அதனால நம்ம உள்ளே போக முடியாது. இந்த இடத்துல இருந்து வெளியே இப்ப நம்ம போயிட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஃபயர்னால அஃபெக்ட் ஆன ஒரு சின்ன டவுன் டவுன் மாதிரி, லிட்டனோட டவுன் டவுன் சொல்லுவாங்க. இங்க வந்து மொத்த ஊரும் அழிஞ்சு போயிட்டதுனால இங்க வந்து நிறுத்தவும் முடியாது, அதே சமயம் விண்டோவையும் இறக்கி வச்சு ஓட்ட முடியாது. ஏன்னா அந்த கார்பன் மோனாக்சைடு லெவல் வந்து ஹையா இருக்குன்னா அங்கனைக்கு எங்க போர்டு இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா அந்த ஊரு கண்டி எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இங்க இருந்த மியூசியம் அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு கோஸ்ட் டவுனாக மாத்திருச்சு. ஒரு 2 நாளை இது இங்கே உள்ள மக்கள்லாம் ஊரை விட்டு துரத்தி ஒன்றுமே இல்லாதமா போயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாம்சன் ரிவர், தாம்சன் நிக்கோலா டிஸ்ட்ரிக்டோட தாம்சன் ரிவரும் ஃப்ரேசர் வேலியோட ஃப்ரேசர் ரிவர் ரெண்டும் மீட் பண்ணுற இடம். அப்படியே ரோட்டோரமாக போயிட்டு இருந்தோம், அங்கேருந்து லிட்டன்லேருந்து வெளியாகி. அப்போ போகும்போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சின்னதாக ஒரு ரைட் டர்ன் சிம்பிள் சைன், ஒன்று ரோட் சைன் பார்த்தோம். சரி, என்னதான் இருக்குன்னு திரும்பி பார்த்தோம். திரும்பி பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு போர்டு, அந்த போர்டில் சில விஷயங்கள் போட்டிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா லிட்டன் வேலியோட ஃபெரியில் இருக்கிறவங்க தான். இது என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரையிலேருந்து அந்த கரை பழங்குடியின மக்கள் வந்து வாழ்வாங்க. இதுக்குள்ளே போகிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்மிஷன் வேணும். நம்ம என்னன்னு கேட்போம், இல்லாட்டி நம்ம திருப்பி வந்துடுவோம். வாட் இஸ் ரிட்டன்? லிட்டன் ஃபார் தட் ரூம். இஸ் இட் நாட் ஃபார் திஸ்? நோ. Just check with them, is it for First Nations or...
How is it like it feels when you take a U-turn on the mountain? I don't think it's for here, right? Is there someone? Do not proceed until signal. Wait. ஒரு சில டெக்னிக்கல் கோளாறுனால நாங்கள் எடுத்து வச்சிருந்த சில வீடியோ வந்து டிலீட் ஆயிருக்கு. இதனால தான் எங்களால் பேக் கண்ட்ரி ஃபுட்டேஜஸ் வந்து காமிக்க முடியும். இந்த ஃபெரியோட இன்னொரு மகத்துவம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெரிக்கு வந்து எந்த விதமான இன்ஜின் கிடையாது. இது வந்து நதியோட ஓட்டத்தோட கான்செப்டில் தான் ஓடுது. இந்த இடத்துக்கு இன்னொரு மகத்துவம் பார்த்தீங்கன்னா, தாம்சன் ரிவரும் ஃப்ரேசர் ரிவரும் ஒன்று சேர்ற டெல்டா இடம். அதனால கொஞ்சம் நீரோட்டம் கொஞ்சம் பலமாகவே இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. தவறாம எங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணுமோ நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வேற எந்த இடம் பார்க்கணும்னாலும், நீங்க வந்து வேற எந்த மாதிரி வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் வேறு ஒரு பதிவுடன். வாருங்கள், சேர்ந்து பயணிப்போம். இது உங்கள் யாத்திரை, நான் உங்கள் யாஸ். நன்றி.